Hello guys, welcome back to Trends Channel. இனி நான் பார்க்க போது ஃபைன் கோட் ரீபிளோட மேட்ச் நம்பர் 22 பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எஸ்கே வர்சஸ் பிஏஆர் அகேன்ஸ்ட் நடந்தது கரேபியன் ப்ரீமியர் லீக்ல. இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற டெய்லி ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் போஸ்ட் உங்களுக்கு வரும். அதை வச்சு நீங்கள் ட்ரீம்லும் சரி உங்கள் ஃபேன் கோட் ரீபிள் சரி நீங்கள் டீப் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போன மேட்ச் ஏதாவது ஃபேன் கோட் ரீபிள் மேட்ச் நம்பர் 21 GUYSSLZல நான் போட்டிருந்த ஃபஸ்ட்டு டீம், அதாவது இந்த டீம் நீங்கள் வச்சுருந்தீங்க, நீங்கள் ட்ரீமில் ஒன்று கேஷ் போன்ஸ் வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட வின்னிங் டீம். ஸோ இந்த டீம் நீங்கள் வச்சுருந்தீங்க, நீங்கள் ட்ரீமில் ஒன்று கேஷ் போன்ஸ் வின் பண்ணியிருப்பீங்க. இந்த கேஷ் போன்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 24 hours 48 hours வந்து டெபாசிட் ஆகும். ஸோ ரீசெண்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 63 rupees வந்து டெபாசிட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே கண்டினியூ பண்ணுங்க விளையாடுறதுக்கு. சில பேர் எதுவும் ஸ்டாப் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாப் பண்ணுறதுனால இப்போ நிறைய பேர் வந்து அவங்க அதிகமாக அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ இந்த கேம் எல்லாம் கண்டிப்பாக விளையாண்டுட்டு இருங்க, உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேஸ்பால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பேஸ்பாலோட பேசிக் கேம் பிளே அண்ட் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், மறக்காமல் அது பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா டாப் ரைட் கார்னரில் சஜஸ்டர் வீடியோவோட பிளே ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணுங்களுக்காக நான் உங்களுக்கு நல்ல ரியலிஸ்டிக் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பேஸ்பால் எனக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் பேஸ்பாலில் எப்படி ட்ரீம் லெவன் டீம் பில்ட் பண்ணுறது அதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ இனிய மேட்ச் பிஏஆர் வர்சஸ் எஸ்கேனுக்கு க்ளூ ரிவீல் ஆயிடுச்சு, வாங்க அந்த க்ளூஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் க்ளூ மட்டும் தான் ரிவீலாக இருக்குது. அந்த க்ளூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் நேம் சொல்லிட்டாங்க. இந்த டீம்லேருந்துனா அது ஒரு மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இதுதான் ஒரு டீ க்ளூ நமக்கு. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 4 PM கன்லாக் ஆகும், தேர்ட்ல வந்து 5:30 PM கன்லாக் ஆகும். யாருக்காவது இந்த ஃபேன் கோட் ரீப்ளே கேம் வேலை தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களும் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹவு டு ப்ளே ஃபேன் கோட் ரீப்ளே கேம்னு. அதுக்கான லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி வேணும் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதே வீடியோவில் டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு சஜஸ்டர் வீடியோவில் அது காட்டும். ஸோ அது நீங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் பற்றி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நான் சொல்கிற டீம் நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் போன்ஸ் பண்ணுவீங்க. CPL அதாவது கரேபியன் ப்ரீமியர் லீக், இது பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடக்கூடிய ஒரு லீக்ஸு. ஸோ இது வந்து ஐபிஎல் மாதிரி தான். இது வந்து 2015 2019 வரைக்கும் நடந்திருக்கு. சொல்லலாம் வந்து 5 seasons நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம கொடுத்துக்க இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனும் ரெண்டு ரெண்டு மேட்ச் ஆடிக்காங்க. ஸோ டோட்டல் 10 seasons வரும். அதில் மட்டும் அவங்க சில பிளே ஆஃப்லாம் ஆடிருக்காங்க. நம்ம வந்து Clue 2 and Clue 3 பார்த்துக்கப்புறம் ஃபைனலைஸ் பண்ண முடியும். பட் நான் என்ன எடுத்துக்கிறேன், ரீசெண்ட் மேட்ச் எடுத்துக்க போகிறேன், 2019 மேட்ச் எடுத்துக்க போகிறேன். ஸோ 2019 வந்து ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த ரெண்டு மேட்ச் நான் பேரலாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 8th match. ஸோ இது வந்து 2019 நடந்த மேட்ச் தான், 11th September. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 25th match. இது வந்து 2019 நடந்தது தான், September 28 நடந்த மேட்ச். ஒருவேளை இந்த ரெண்டு டீம்ஸ் இல்லாமல் வேறு 2018 கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை வந்து நாளைக்கு 5:30 PM உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி என்னால் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம்னா என்னோடய டெலகிராம் சேனல் அதுக்கான போஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்கள் டீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான நம்மளோட ரெண்டு டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா 8th match. இந்த மேட்ச் வந்து 11th September வரைக்கும் நடந்த மேட்ச். ஸோ இது வந்து ஜே சார்லஸ் விக்கெட் கீப்பர், அப்புறம் எல் ப்ரௌச்சர் வந்து பேட்ஸ்மேன் அண்ட் கேப்டனாக வச்சுருக்கேன், அண்ட் லாரி இவன்ஸ் வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் அண்ட் வைஸ் கேப்டன் வச்சுருக்கேன். ஜேபி டுமினி வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அண்ட் வந்து சந்தீப் லமிச்சானே வந்து ஒரு பவுலர். இவங்களுக்கான பாயிண்ட்ஸ்லாம் பக்கத்தில் பேரலாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து 94 points ஹையஸ்ட் அண்ட் 82 points வந்து செகண்ட் ஹையஸ்ட். ஸோ அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க, பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்ஸை. அண்ட் இவங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 374 points. இப்போ நமக்கு செகண்ட் மேட்ச் என்ன ப்ரெடிக் பண்ணியிருக்கோம்னா 25th match. இது என்றைக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 28/09/2019, அதாவது 28 September நடந்தது சிபிஎல்லில் 2019 மேட்ச்சு. ஸோ இதில் விக்கெட் கீப்பர் யார் அப்படின்னா டி தாமஸ், அடுத்து வந்து எஸ் ப்ரூக்ஸ் வந்து பேட்ஸ்மேன், அப்புறம் கார்லஸ் பெத்வைட் வந்து ஆல்ரவுண்டர் அண்ட் கேப்டன், ஷகீப் அலாசன் இன்னொரு ஆல்ரவுண்டர், அண்ட் எஸ் கார்ட்டர் வந்து வைஸ் கேப்டன் அந்த பவுலர். ஸோ இவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் பக்கத்தில் பேரலாக கொடுத்துருக்கீங்க. ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து 1 பாயிண்ட்ஸு, அண்ட் செகண்ட் ஹையஸ்ட்டு 83 points. இவங்களோட டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 384 points. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் ரெண்டு டீம்ஸு. ஸோ இங்கே எனக்கு காட்டியிருக்க பாயிண்ட்ஸ் வந்து இந்த இனிஷியல் பாயிண்ட்ஸ் 4 points ஆட் ஆகும் எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்லை கேப்டன்ஸ் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து 2 double ஆகும். ஸோ அதெல்லாம் இங்கே நட்டுக்கல, நான் அவங்க எடுத்துகிட்டு ஸ்கோர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ரெண்டு டீம்ஸு. இந்த ரெண்டு டீம்ஸ் தான் ஏதாவது டீம் நீங்கள் பிள்ளை ஆகும் சொல்லி என்னோடய கேஸு. ஒருவேளை நான் காமிச்சிருக்கேன் இந்த ரெண்டு டீமில் ஏதாவது நான் பிளேஸ் தப்பாக வச்சுருக்கேன், இல்லை பாயிண்ட்ஸ் தப்பாக கொடுத்துருக்கேன், இல்லை இன்னும் வேறு பெட்டராக பிளேயர் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான சஜஷன் நீங்கள்
இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ அதை நான் பொறுத்து என்னோட டீமை நான் மாற்றிட்டு உங்களுக்கு 5:30 PM ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் நான் ஃபைனல் டீம்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபைனல் டீம் உங்கள் டீம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட பாப்புலாரிட்டியை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தா இருக்குது. மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்க போகிற கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் வரல, நெகட்டிவ் இருந்தால் வரல, மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. பாசிட்டிவாக இருந்தால் நான் எடுத்துக்கிறேன், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவிட்டிஸை இக்னோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். க்ளூ 2 அண்ட் க்ளூ 3 ரிவீல் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபைனல் டீம்ஸை நாளைக்கு நான் 5:30 PM உங்களுக்கு புது வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை நான் புது வீடியோ மேக் பண்ண முடியலனா நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் அதுக்கான போஸ்ட் நான் வந்து போட்டுருவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் டீம் செட் பண்ணிக்கலாம். என்னோடய டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் எப்படி டெலிகிராம் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து கீழே டெலிகிராம் சேனலில் இருக்குது லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா உங்கள் டெலிகிராம் சேனலுக்கு போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எல்லா போஸ்ட்டையும் வந்து நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். ஸோ யூ கேன் டெக்ஸ்ட் மீ இன் இங்கிலீஷ் ஓவர் இயர். இதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் குரூப் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ தோஸ் ஹூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த தமிழ் லாங்குவேஜ் யூ கேன் ஜாயின் திஸ் குரூப். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ட்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீம் ஓகே கஷ்டப்பட்டு இருந்தாலோ இல்லை டீம் ப்ரெடிக்ட் பண்ண கஷ்டப்பட்டு இருந்தாலோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்.